ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் பிளாக் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 5th ஸோ டீச்சர்ஸ் டே பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டீச்சர்ஸ் டே இப்போ இன்னைக்கு டீச்சர்ஸ் டே எப்படி இருக்கு இது வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஆயிருக்குதா 2020 ஸோ எஜுகேஷன் வந்து பேசிக் நீட்ஸ்ல இல்லை இப்போதைக்கு சூழ்நிலையில் எஜுகேஷன் பேசிக் நீட்ஸ்ல இல்லை ஸோ கோவிட்-19 வந்து டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குதா அவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் இப்போ டீச்சர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ காமனாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க பட் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வித்தியாசமாக இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் தான் ஸோ இது வந்து யாரோட நினைவாக நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை வந்து நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டீச்சர்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ பேசிக்கலாக அவர் வந்து ஒரு டீச்சர் அப்புறம் பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஒரு ஃபிலாசபர் ஏன்னா அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிலாசபி அதுக்கப்புறம் நம்முடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர் தான் நம்முடைய சுதந்திர நாட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து அவர் தான் அதுக்கப்புறமா பிரசிடென்ட் செகண்ட் பிரசிடெண்டா இருந்திருக்கார் 1962 இருந்து 67 வரைக்கும் பிரசிடெண்டா இருந்திருக்கார் ஸோ அவரோட நினைவா தான் இந்த டீச்சர்ஸ் டே வந்து நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்தியாவில் செப்டம்பர் 5 வந்து செலிப்ரேட் பண்றோம் ஸோ இப்போ அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அவருடைய பயோ ஸோ அவருடைய பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அவருடைய டிகிரி வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஃபிலாசபியில் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அவரோட புக் வந்து எழுதியிருக்கிறாரு ஃபிலாசபி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ஸோ அவர் வந்து சென்னை பிரசிடென்சி காலேஜ்லையும் கல்கத்தா யூனிவர்சிட்டிலையும் நிறைய நாள் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலராக ஆந்திரப்பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக 5 இயர்ஸ் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து ஈஸ்டர்ன் ரிலீஜன் அதோடைய எத்திக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் பற்றி நிறைய 16 இயர்ஸ் வந்து டீச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனார் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் 1962 இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனார் ஸோ அந்த இயர்ல இருந்து தான் ஸோ அவருடைய பர்த்டேயை டீச்சர்ஸ் டேயா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே ஸோ நான் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் சில டேட்ல வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க அதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல வந்து என்னைக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5th அக்டோபர் 1994 இருந்து தான் இது வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு வைடா ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது 1966 இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இதில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து அவங்களுடைய டீச்சர்ஸோட ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய நிலை என்ன அவங்களுடைய சேலரி என்ன அவங்களுடைய பகை இதை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது 1966 ஸோ அந்த அனிவர்சரியை ரிமெம்பர் பண்ணுறதுக்கா பண்ணுற மாதிரி தான் இந்த வேர்ல்ட் லெவலில் டீச்சர்ஸ் டே வந்து 1994 கொண்டாடுறாங்க ஸோ 100 கண்ட்ரீஸ் ஸோ 100 கண்ட்ரீஸ் உலகத்துல 100 கண்ட்ரீஸ் கிட்ட இந்த டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸோ இதுல வந்து பர்டிகுலரா இந்த அக்டோபர் 5th அன்னைக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே யுஏஇ கனடா ரஷ்யா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே அந்த அக்டோபர் 5th அன்னைக்கு பண்றாங்க ஸோ மற்ற உள்ள கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் டேட் அதாவது ஜனவரியில சில கண்ட்ரி பண்றாங்க பிப்ரவரியில மார்ச்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல் ஓவர் எல்லா மாசத்துலயுமே மேக்சிமம் இந்த டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து நம்முடைய கோவிட்-19 நம்முடைய எஜுகேஷனை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ பட் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னும் லெவலில் ஒரு பேசிக் நீட்ஸில் இல்லை
அத்தியாவசிய தேவைகள் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா இல்ல நமக்கு எஜுகேஷன் வந்து அத்தியாவசிய தேவைகளிலேயே வரல சோ லாக்டவுன் எல்லா லாக்டவுன்லயுமே இதுவரைக்கும் 6 மந்த் தான் நம்மளுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேजेस வந்து க்ளோஸ்ட்ல தான் இருக்குது சோ கொரோனா வந்து டீச்சர்ஸ் अफेக்ட் பண்ணிருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா டெஃபினிட்டா अफेक्ट पन्नी रुक्कु सो अदुलेयुम अफेक्ट पन्नवंगा अप्डिन पार्थिंगना प्राइवेट टीचर्स तां प्राइवेट स्कूल्स कॉलेजेस टेक्निकल इंस्टिट्यूट्स इन्द मादरी इदुल वर्क पन्न कूडिय अव्वलव टीचर्स एयुमे इदु वंदु बाधिच्चिरुक्कु सो उंगलुडैय लेट पेमेंट पेमेंट कट सिलरुक्कु वंदु जॉबे इल्ल सो इन्द मादरी ओर सिचुएशनल तां प्राइवेट टीचर्स वंदु इरुंदुट्टु इरुक्कांगा सो इदु वंदु अवंगलुक्कु ओर पेरिय स्ट्रेस लेवल இன்னும் லோயர் லெவல்ல போனீங்கனா உங்களுக்கு ஸ்டார்வேஷன் கூட பசி பட்டினி கூட நிறைய டீச்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கறோம் நம்ம நியூஸ்ல அந்த அளவுக்கு கூட இருக்கு சோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட் படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவாவே டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம பேமெண்ட் சாலரி கொடுக்காம இருக்காங்க அதே மாதிரி சாலரி வந்து கட் பண்றாங்க கட் பண்றதுனால 400 மில்லியன் இந்தியன்ஸ் ஆர் தள்ளப்படுறாங்க இந்த பவர்ட்டி லெவல்ல தள்ளப்படுறாங்கங்கற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ இப்போ பிரைவேட் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை இல்ல ডেইলি லேபர்ஸ் ஆர் டிரைவர்ஸ் ஆர் வெண்டர்ஸ் ஆர் சேல்ஸ்மேன் அட்மிஷன்ஸ் அந்த இதுக்கு கூட அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துட்டாங்க சோ சம் சர்வீஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்மளுடைய ஸ்கூல் லெவல்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 30% ஸ்டூடண்ட்ஸ் தான் ஃபீஸ் பே பண்ணிருக்காங்க அது ফুল பேஸ் இல்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல டெக்னிக்கல் இன்ஸ்டிட்யூட்ஸ் சோ இவங்க எல்லாமே பொதுவா லோன் வாங்குவாங்க அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் லோன்ஸ்லாம் வாங்கிருப்பாங்க சோ அந்த லோனே இந்த ஒரு பாஸ்ட் 3 4 मंथ्स கட்டாம இருக்குது கட்டாம கூடிய இந்த அளவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது சோ இது வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த अफेக்ட் பண்ணி ரொம்பவே अफेக்ட் பண்ணிருக்கு இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து இட் अफेக்ட் ஆல் தி பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இதனால நிறைய ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய வேலை இழந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12 க்ரோர்ஸ் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு சர்வே தான் இருக்கு சோ இந்த லெவல்ல டீச்சர்ஸோட ஜாப் லாஸ் प्लस इतना मोशमा सोल्यूशन कंपा सोल्यूशन पोवे वाला पाती अब एजुकेशन मेडिकल अन्वीन हेल्थ केर गवर्नमेंट कंट्रोल कोरोना टाइम अमुक इतनी पाती अब मंदमान ना சோ இத நாம வந்து மாத்தணும் அப்படினு சொன்னா ஒரே வழி தான் இருக்கு சோ எல்லா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் டிபார்ட்மென்ட் வந்து கண்டிப்பா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அதை ரன் பண்ணனும் அப்படிங்கும்போது சோ நம்மளுடைய ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்கு ஆல் ஓவர் தி कंट्रीல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷனும் ஈக்குவலா இருக்கும் இருக்கணும் அப்படிங்கறத தான் எல்லாரோட ஆசை நடக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே फ्रेंड्स थैंक यू सो वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा बाय